வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திச்சதில் ரொம்பவும் சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பாத்ரூம் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதில் எப்படி நம்மளால் செலவை குறைக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் பார்ட்டாக பிரித்து எப்படி செலவை குறைக்க முடியும், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். போட்டிருக்க கண்டென்ட் சிவில் மற்றும் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் அப்படின்னே ஃப்ளோரிங் அண்ட் வாலுக்கு முழுக்க முழுக்க டைல் அப்படிங்கிறத போடுவோம். ஸோ ஃப்ளோரிங்க்கு வேறு டைல், வாலுக்கு வேறு டைல். ஸோ வால் டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்சர் பேட்டர்ன் டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ வால் டைலில் மேக்ஸிமம் வந்து பேட்டர்ன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு ரொம்பவுமே நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால நம்ம குளிக்கும் போது அந்த தண்ணி பட்டுப்பட்டு அழுக்காகுது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ பேட்டர்ன் டைலை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்க இன் பாத்ரூமில். ஸோ பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வால் டைலோட ப்ரைஸ் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25-30 ₹ ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை, டைல்ஸோட விலை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் எந்த அளவில் வாலில் கட்ட போகிறீங்க, அதாவது 7 அடி மட்டம் வரைக்கும் நம்ம டைல்ஸ் ஒட்ட போகிறோம் அப்படின்னா கீழேருந்து 7 அடி சைட்லலாம் வால்லாம் எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு, ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 30 ரூபா கணக்கில் வச்சுக்கிட்டு, ஸோ டைலுக்குன்ட்டு இவ்வளோ செலவாகும் வால் டைல் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால் டைல் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே வந்து ஃப்ளோர் டைல். ஃப்ளோர் டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளோர் டைல் கொஞ்சம் அதிகமான திக்னஸோடு தான் வரும். ஏன்னா ஃப்ளோர் டைலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கொஞ்சம் கடினமாக இருந்தால் தான் கீழே போடும்போது எதுவுமே உடையாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளோர் டைலோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். அது மேட் ஃபினிஷில் வரும், ஒன்றுக்கு ஒன்று சைஸஸ் தான் வரும். ஸோ அந்த ஃப்ளோர் டைலோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45-50 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக 50 ருபீஸ் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு ஒரு 30-40 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 40x50 அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு ஃப்ளோரிங்க்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கம்மியான பேசிக் ரேட்ஸ். ஸோ இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கவே செய்யும் டைல்ஸோட ப்ரைஸ் அப்படிங்கிறது. நம்ம இந்த இடத்துல அந்த டைல்ஸ் போடுறதுல மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே முடியாது. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ண போகிற அந்த சானிடரி ஐட்டம்ஸ் லைக் ஹெல்த் ஃபாசெட்டில் ஆரம்பித்து நம்ம டேப்பில் இருந்து வாஷ் பேசன், இந்தியன் ஆர் வெஸ்டர்ன் க்ளாசெட், இந்த மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக எடுத்துக்கும். ஸோ முதல்ல நம்ம வாஷ் பேசன்லேருந்து வருவோம். ஸோ வாஷ் பேசனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பிராண்ட் வாங்குறதே ரொம்பவும் நல்ல சாய்ஸ், ரொம்பவும் ஹை குவாலிட்டி போக வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஸோ ஒரு டீசெண்டான பிராண்ட் வாங்குற மாதிரி இருந்து 1000 ரூபாய் 1200 ரூபாய் அந்த மாதிரி ப்ரைஸஸில் வரும். ஸோ ஒரு வாஷ் பேசனை பொறுத்த வரைக்கும் வாஷ் பேசன் மட்டும் இல்லாமல் கனெக்டிங் ஓஸ் அப்படிங்கிறத கொடுத்தாக வேண்டும். ஸோ அந்த கனெக்டிங் ஓஸ் தனியாக வாங்கணும், அண்ட் தென் மேலே நம்ம அதுக்காக டேப் அப்படிங்கிறது தனியாக வாங்கணும். ஸோ தண்ணீருக்காக அதுக்கு மேலே அதுக்கான ஒரு நல்ல மிரர் மற்றும் மேலே ஒரு லைட்டிங் அப்படிங்கிறத ஃபிட் பண்ணி ஆக வேண்டும். ஸோ இந்த செட்டு இந்த மாதிரி முழு செட்டுமே செய்கிறதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 to 3500 இந்த மாதிரியான ப்ரைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் அப்படிங்கிறத நம்மளால் அமைச்சிக்க முடியும். ஸோ நீங்கள் வாஷ் பேசன் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அமௌண்ட் உங்கள் பாத்ரூம்லேருந்து ஸ்கிப் ஆகிடும். தென் அடுத்ததாக விஷயங்கள் பார்த்தா, கன்சீலில் வர சிபிவிசி ஆர் யூபிவிசி பைப் ஏதாவது நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் செலவு தனி. ஸோ அது நான் இதை கால்குலேட் பண்ணலை. ஸோ அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு பெரிய வீடியோவாக தான் மேக் பண்ணணும், அது தனியாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே போகிற ஐட்டம் மட்டும் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 டேப் போகிற மாதிரி இருக்கும். ஒன்று நம்ம குளிக்கிற ரூம், அதாவது குளிக்கிற இடங்களில் கீழே பக்கெட்டில் பிடிக்கிறதுக்காக அதில் ஒரு டேப் அப்படிங்கிறது போடுவோம். இன்னொரு டேப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் இருந்து பக்கத்துலேயே பிடிக்கிறதுக்காக இன்னொரு டேப் அப்படிங்கிறது போடுவோம். ஸோ 2 டேப் போடணும். அண்ட் தென் சவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சவருக்கு ஒரு இது கொடுத்தாக வேண்டும், சவருக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாக வேண்டும். சவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சவரை வந்து எஸ்எஸ்ல நீங்கள் வாங்குற மாதிரி தான், சவர் ராடு தனியாக வாங்கணும், சவர் ஹெட்டு தனியாக வாங்கணும், தென் சவரோட நாப் தனியாக வாங்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து எங்கேயோ போயிடும். இல்லை நீங்கள் வந்துட்டு பிவிஸில் போடுற மாதிரி இருந்தால் எல்லாமே வந்து ஒரு செட்டாக அவைலபிளாக வந்துடும். ஸோ கொஞ்சம் காசு கட் பண்ணி கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பிவிசி போகலாம். பிவிசியுமே வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலவே வந்துட்டு கண்டிப்பாக லைஃப் வரும். எஸ்எஸ்ல போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம்ங்கிறத ஒரு 2x ப்ரைஸ் அப்படிங்கிறது மாறுபடும், டிபெண்ட் ஆன் த கம்பெனி. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததான் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்தியன் கிளாஸெட் வைக்க போகிறோமா வெஸ்டர்ன் கிளாஸெட் வைக்க போகிறோமா. ஸோ இதுதான் 3rd பாயிண்ட். நம்ம இந்தியன் கிளாஸ் வைக்க போகிறோமா வெஸ்டர்ன் கிளாஸ் வைக்க போகிறோமா. ஸோ இந்தியன் கிளாஸெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மி. பி ட்ராப் அண்ட் இந்தியன் கிளாஸெட் இது ரெண்டுமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 1500 அரௌண்ட் அதுக்குள்ளே தான் வந்திருக்கும். வெஸ்டர்ன் கிளாஸெட் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து வெஸ்டர்ன் கிளாஸெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டேங்க் அப்படிங்கிறத வச்சாக வேண்டும். ஸோ வெஸ்டர்ன் கிளாஸெட்டோட
அந்த பீங்கான் அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 4,000-5,000 சம்திங் அந்த ப்ரைஸஸில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஃப்ளஷ் டேங்கை பொறுத்த வரைக்கும் 1,000-1,200-1,300 சம்திங் அந்த ப்ரைஸஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரியான ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் கிளாசெட், இந்தியன் கிளாசெட்டை பொறுத்த வரைக்கும் 1,500-2,000 ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கு வச்சுக்கலாம். வெஸ்டர்ன் கிளாசெட்டை பொறுத்த வரைக்கும் 7,000 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கமோட்ஸ் டபுள் கமோட் அந்த மாதிரி இருக்குது. சிங்கிள் கமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஃப்ளஷ் டேங்க்கும் கீழே இருக்க அந்த பேசினும் சேர்ந்து ஜாயிண்டாகி வந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கமோட் சொல்லுவாங்க. சிங்கிள் கமோடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது 11,000 அந்த மாதிரியான ப்ரைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். டபுள் கமோட் அதாவது தனியான ஃப்ளஷ் டேங்க் அண்ட் தனியான பீங்கான் அது அப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் பிட் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது தனி அது தனியாக வாங்கும்போது. அண்ட் தென் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலும் கனெக்டிங் ஓஸ் அப்படிங்கிறத வாங்கியாக வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் ஆர் வெஸ்டர்ன் கிளாசெட் எது நீங்கள் வைக்கிறீங்களோ அது வந்து ஹெல்த் ஃபாசட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த் ஃபாசட் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்ரூம் பக்கத்தில் ஒரே ஒரு பைப்லைன் அப்படிங்கிறது ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பைப்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 பைப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதாவது 2-in-1 இன் த சென்ஸ் 2 ஒரு சைடு வந்து டேப்பாக இருக்கும், அதிலே வந்து ஒரு எல் மாதிரி கனெக்ட் ஆகிட்டு இந்த ஹெல்த் ஃபாசட்டுக்கான ப்ரொவிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா 2-in-1 கான்செப்டில் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொவிஷன் ரெண்டு இடத்துல கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒரே இடத்துலேயே நீங்கள் வந்துட்டு கனெக்டிங் ஓசம் மாட்டிக்கலாம். நம்ம அதில் டப்பா ஏதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கான டேப்புமே வந்து அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம காசு கட் பண்ணுறதுக்கு முக்கியமாக அது நம்ம பண்ணியாக வேண்டும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்தியன் ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் வாங்குற மாதிரி காசு கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிங்கானில் வேணால் காசு கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ளஷ் டேங்கில் மட்டும் நான் காசு கட் பண்ணுறேன், லோக்கல் ப்ராண்ட் போகிறேன்னு மட்டும் வாங்கிடவே வாங்கிடாதீங்க. திரும்ப கொஞ்சம் சொல்கிறேன், ஏன்னா நிறைய நாங்களே அனுபவிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஃப்ளஷ் டேங்க் ரொம்பவே குவாலிட்டியாக மற்றும் ஓரளவுக்கு டீசெண்டான கம்பெனியான ஃப்ளஷ் டேங்காவது வாங்க. ஃப்ளஷ் டேங்கில் மட்டும் ப்ரைஸ் கம்மி பண்ணுறேன்ட்டு எதுவுமே பண்ணிடாதீங்க, அதோட மெக்கானிசமே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ உள்ளே இருக்க தனித்தனி ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி மாட்டுறது அப்படிங்கிறது தலைவலியான வேலை. ஸோ ஃப்ளஷ் டேங்கில் கண்டிப்பாக ப்ரைஸ் கட் பண்ணாதீங்க. மற்ற ஓகே ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டவல் ஹேங் பண்ணுறதுக்கு அண்ட் தென் வந்துட்டு சோப்பு அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கார்னர் சைடில் ஃப்ளோட்டிங் கபோர்டு இந்த மாதிரியான செலவுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட ஒரு டீசெண்டான செலவுகள் தான், இது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஃப்ளோட்டிங் கபோர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து கிரனைட்டில் வந்துட்டு அதுக்கான தனி பீசஸ்லாம் அவைலபிளாக இருக்கும், இல்லை கடப்பாக்கல் இந்த மாதிரி தனி பீசஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்ரூம் கட்டுறோம் அப்படின்னே மேலே இருக்க ஸ்பேஸ் எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு 7 feet வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு லாஃப்ட் மாதிரி போட்டுட்டு 7 feet சீலிங்கை வச்சுக்கிட்டு பண்ணிடுறாங்க. ஸோ அது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே கன்ஜஸ்டடாக இருக்கும், பாத்ரூமுக்கு அதிக அளவுக்கு வென்டிலேஷனை நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வென்டிலேஷன் ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி சீலிங் வந்துட்டு கண்டிப்பாக வந்து 10 feet ஹைட்டுக்கே விடுங்க, லாஃப்ட்டுக்காக அதை வந்து இடத்துறைக்காங்க. இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக எங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் இடத்த அடைக்கணும், இடத்த யூஸ் பண்ணணுன்ட்டு அன்னெசரி திங்ஸ்க்காக நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக லாஃப்ட் அப்படிங்கிறத போட வேணாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அதோட டோர்ஸ், டோர்ஸ்லேயே வந்து நிறைய டைப் ஆஃப் டோர்ஸ் அப்படிங்கிறது அவைலபிலிட்டியாக இருக்குது பாத்ரூமில். ஸோ டோர்ஸை பொறுத்த வரைக்கும் PVC அவைலபிளாக இருக்குது, WPC அவைலபிளாக இருக்குது, அண்ட் தென் உட்டன் டோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கெங்கே எப்பப்போ போடலாம், உட்டன் டோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு உட்டன் டோர்ஸ் எனக்கு வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. நீங்கள் மெயின் டோர்ஸில் போடலாம், இல்லை வந்துட்டு பெட்ரூம் டோர்ஸுக்கு நீங்கள் உட்டன் டோர்ஸ் போடலாம், அதெல்லாம் ப்ரிஃபரபிள். பட் பாத்ரூமுக்கு உட்டன் டோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரிஃபரபிள் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்டன் டோர்ஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி படப்பட அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அண்டு அது வந்துட்டு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணி படக்கூடிய ஏரியா எந்த இடமா இருந்தாலும் கண்டிப்பாக உட்டன் டோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்காது. ஓகேங்களா, கண்டிப்பாக உட்டன் டோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா WPC டோர் அண்டு PVC டோர்ஸ். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தலாமா, கண்டிப்பாக ரெண்டுமே பயன்படுத்தலாம். PVC டோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இன்டோரில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அப்படின்னா அதுக்கான டோர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக PVC டோர் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது கம்மியான ப்ரைஸில் அங்கேயுமே நீங்கள் WPC டோருமே பயன்படுத்தலாம். பட் ஒரு மொட்டை மாடியில் ஒரு பாத்ரூம் இருக்குது, அதிகமாக வெயில் படக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல பாத்ரூம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக PVC டோர்ஸ் அப்படிங்கிறது உகந்தது அல்ல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயில் அடிச்சுது அப்படின்னா அந்த PVC டோர் வந்துட்டு ஒரு மாதிரி பொறி பொறியாக வந்துடுது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அது வந்துட்டு பொறி பொறியாகி அப்படியே பிரேக் ஆகிடும். அந்த லாக்கிங் சிஸ்டம் அந்த டவர் போல்ட்டு தான் கண்டிப்பாக லாக்கிங்கில் வைப்பாங்க, அப்படிலாம் அல்ட்ரா போகிறமா இருந்தாலும் அது சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக PVC டோர்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டாக இல்லை வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடாது.
ஸோ அதை கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெயிலில் இருக்கிற இடங்களில் பாத்ரூம் வருது அப்படின்னா கண்டிப்பாக டபிள்யூபிசி போகலாம். டபிள்யூபிசியும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3000 or 4000 அந்த ப்ரைஸஸில் வித் ஃப்ரேமோடையே வந்துடும். ஸோ அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் என்ன 2.5 அகலம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஹைட் அப்படிங்கிறது வேரி ஆகும் ஒரு ஒரு பாத்ரூமுக்கும். ஸோ அந்த சைஸஸில் வந்துட்டு ஃப்ரேம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸியான ஃபிட்டிங் இருக்கும், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஒரு போல்டு நட்டை போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு முடிச்சு விட்ருவாங்க. ஸோ டபிள்யூபிசி போகிறதுமே ஒரு நல்ல சாய்ஸ். அளவுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, பாத்ரூம் வந்து இது நீங்கள் கவர் பண்ணல, இதில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரம் அகிலன் சலுதரை.